இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டோம். இது உள்ளே வந்து ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கார். உள்ளா அவர் வந்து யோக நிலையில் தவம் பண்ணிங்கிறாரு. அவரை தான் பார்க்க போகிறோம். ஓச்சேரியில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரியில் இறங்கி நாட்டேரி பிரம்மதேசம் போகிற வழியில் இந்த ஆசிரமம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இந்த மருந்து கடை ஒன்று இருக்குது, மோகன் மருந்து கடை. இந்த மோகன் மருந்து கடைக்கு பக்கத்திலே தான் இந்த ஆசிரமம் இருக்குது. இங்கே பௌர்ணமி விசேஷமாக நடக்குது. அந்த விசேஷத்தில் இவர் ஐயா தான் வந்து இப்போ வந்து இவர் தான் இப்போது எல்லாத்தையும் அந்த பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லா பயிற்சியும் இவர் சொல்லிக் கொடுக்குறாரு. மாணவர்களும் இரு வராங்க போகிறாங்க. எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்து நாங்கள் இது உள்ளே வந்தோம், ஆன்மீக தேடல் வழியாக உள்ளே வந்தோம். அதில் வழியாக வந்து இவர் ஐயாவை சந்தித்தோம். இப்போ பார்த்தாக்கா ரெண்டு ஜீவசமாதி பார்த்தோம், மூணாவது ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. அதனால் வந்து இவர் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இது வந்து ஜீவசமாதி. அது இது எப்படிங்க ஐயா, இது இங்கேயே பிறந்து வந்தாங்களா? இவங்க என்ன ஊருங்க ஐயா? வந்து வேலூர். அங்கேருந்து வந்து ஒரு மூணு நாள் தங்கியிருந்து மரணம் இல்லா பெருவாழ்வு அடையணும்னு இங்கே வந்து உட்காந்து இந்த டைமில் ஆகிறேன்னு சொல்லி சமாஜம் ஷியாமலா பேர். அப்படிங்க ஐயா. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க ஐயா ரெண்டு சமாதிங்களா ஐயா? ஆ, தனலட்சுமி. ஆ ஆ, இவங்க ஒரு அந்த இடத்துல 6 வருஷம் ஆயிருந்தாங்க. ஆ ஆ, அவங்க வந்து இந்த நிலையை அடைஞ்சாங்க. மரணமில்லா பெறுவேன்னா இறைவியே கிடையாதுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது ஒன்று காலியாக இருக்குது பொழுது, அது தச்சமே அது தயார் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்க ஐயா. இப்போ இது உள்ள ஃப்ரீயாக தான் இருக்குது, காலியாக இருக்குது. ஆ, ஓகே ஐயா. ஆன்மீக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் ஒரு ஆசிரமத்துக்கு உள்ளே போயிருக்கிறோம். இது வந்து ஓச்சேரியிலேருந்து உள்ளே வர வழி. இது ஓச்சேரியில் இறங்கி பாருங்க, இது வந்து ஆசிரமம்.